ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் நான் உங்கள் செந்தில்நாதன் எல்லாரோட பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் என்கரேஜிங் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து மார்பாலஜியில் ஷார்ட் ரிக்ஸில் க்ரூசி ஃபரை அதாவது மஸ்டர்ட் ஃபேமிலி அதுக்கு இன்னொரு பேர் பிராசி கேசி அப்படிம்பாங்க அதுக்கான ஷார்ட் கட் பார்க்கலாம் ஸோ மஸ்டர்ட் சீத்ரீ சைக்கிள் இதுதான் நம்மளோட ஷார்ட்கட் ஸோ மஸ்டர்ட் அப்படிங்கிறது இந்த மஸ்டர்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மஸ்டர்டே அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ மஸ்டர்ட் சி த்ரீ சைக்கிள் ஞாபகம் வச்சுங்க ஸோ மஸ்டர்டில் கூடிய எம்எஸ்டிஆர் சி த்ரீல மூணு சி இருக்குன்னு வச்சுக்கோங்க சி 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 த்ரீ அப்படியே எடுக்கக்கூடாது சி ட்ரிபிள் சி எடுத்து எழுதிக்கிறோம் அனதர் சி ஸோ எம் ஃபார் மஸ்டர்ட் எஸ் ஃபார் ஷெப்பர்ட்ஸ் பர்ஸ் டி ஃபார் டர்னிப் ஆர் ஃபார் ராய் ஆர் ஃபார் ரேடிஷ் ரெண்டு ஆர் இங்கே வரும் இங்கே ஒரு ஆறு தான் இருக்குது பட் ரெண்டு ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க C for cauliflower, C for cabbage, C for chandani. So, இது தான் நமக்கு குரூசிஃபெரையில் படிக்க வேண்டிய examples, okay. இதில் Brassica ஒலரைசியில் த்ரீ varieties இருக்குது இங்கே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஜீனஸ் species நேம் தான் பிராசிகா ஒலரைசியில் த்ரீ வெரைட்டிஸ் இந்த நேம் தான் அதுக்கு அடுத்து வர்றது தான் வெரைட்டி ஸோ ஜீனஸ் ஸ்பீசிஸ் அதுக்கப்புறம் வர்றத வெரைட்டின்னு சொல்லுவோம் இப்போ மேஞ்சிஃபரா இண்டிகாவில் நமக்கு வந்து பங்கனபள்ளி மாம்பழம் சேலத்து மாம்பழம் கிளிமூக்கு மாம்பழம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ரைஸ்ங்கிறது ஒரேசா சட்டைவா தான் பட் அதில் என் எவ்வளோ வெரைட்டி இருக்குது ஐயா பொன்னி சம்பா அந்த மாதிரி ஆனால் எல்லாமே ஒரேசா சட்டைவா தான் அந்த மாதிரி பிராசிகா ரைஸில் மூணு வெரைட்டி இருக்குது என்னென்ன காலிஃப்ளவர் கேபேஜ் நொல்கோல் ஸோ காலிஃப்ளவரில் இந்த மூணுலேயுமே எது எடிபிள் மூணுமே வெஜிடபிள் தான் எது ஏடிபிள்ஸாக சாப்பிடக்கூடிய பகுதி எது அது ரொம்ப முக்கியம் சோ காலிஃப்ளவர்ல இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு கேபேஜ்ல फ्लஷி லீव्स எடிபலா இருக்கு கேபேஜ் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா நால்கோலில் திக் அண்டு ஸ்டெம் எடிபிளாக இருக்குது ஸோ இந்த மூணுமே பிராசிகாவில் ரைஸில் இருக்கக்கூடிய மூணு வெரைட்டிஸ் நெக்ஸ்ட்டு மஸ்டர்ட் அப்படிங்கிறதோட பைனாமியல் நேம் பார்த்தோம்னா பிராசிகா நியூபஸ் பி டாட் வச்சோன்னா பிராசிகா ஓகே பிராசிகா நியூபஸ் அண்ட் பிராசிகா கேம்பஸ்ட்ரீஸ் பிராசிகா கேம்பஸ்ட்ரீஸ்லேருந்து ஆயில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பிராசிகா நியூப்பஸ்லேருந்து ரேப் சீட் அப்படிம்பாங்க அதாவது நம்ம தாளிக்கிறதுக்குலாம் போடுறோம் இல்லையா அது ஸோ ரெண்டுமே வந்து குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் டேர்ன் இப்பும் குக்கிங் தான் வெஜிடபிள் தான் ஸோ பிராசிகா ராப்பா அப்படிம்போம் இது வந்து நாப்பி ஃபார்ம் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ராய் அப்படிங்கிறது பிராசிகா நைக்ரா இது ஒரு மெடிஷனல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இதுவும் மஸ்டர்ட் தான் கடுகு தான் ஷெப்பர்ட்ஸ் பர்ஸ் அப்படிங்கிறது கேப்சல்லா பர்சா பேஸ்டோரிஸ் அதோடய பைனாமியல் நேம் ஷெப்பர்ட்ஸ் பர்ஸ்னு இதுக்கு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இதோட ஃப்ரூட் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு பர்ஸ் மாதிரி இருக்குமா அதனால தான் இதுக்கு பேரே செப் ஷெப்பட் பர்ஸ் அப்படின்னு வச்சாங்க அண்ட் இது ஒரு மெடிசினல் பிளான்ட்டு ரேடிஷ் அப்படிங்கிறது எடிபிள் நம்ம சாப்பிடக்கூடியது நமக்கு வந்து குக்கிங் பர்பஸ்க்காக வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறோம் ஸோ இது ரேஃபனஸ் சட்டைவஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சந்தானி அப்படிங்கிறது ஐப்ரிஸ் அமாரா இதுவுமே நம்ம வந்து மெடிஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு பிளான் தான் ஸோ தீஸ் ஆல் ஆர் த ஷார்ட் ட்ரிக் மஸ்டர்ட் சி த்ரீ சைக்கிள் அப்படிங்கிறது தான் ஷார்ட் கட் ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் க்ரூசிஃபரே அண்ட் அதோட யூசஸ் இதில் பார்த்துருக்கோம் அதோட பைனாமியல் நேம்ஸும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ